லாஸ்ட் எபிசோட்ல பிராங்க்லின் கேப்டன் அமெரிக்காவை அடிச்சு அவனோட பழைய வீட்டுல பூட்டி வச்சிருப்பான். அவன் அந்த இடத்துட்டு போனதுக்கு அப்புறம் ராபோன் டிராவர் வந்து கேப்டனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படியே பிராங்க்லின் கிட்ட வந்தா பிராங்க்லின் அவனோட பழைய வீட்டுல கேப்டன் அமெரிக்காவை பூட்டி வச்சுட்டு அயன்மேன் மென்ஷனுக்கு போயிட்டு இருக்கான். வந்து காரை நிறுத்திட்டு உள்ள போறான். உள்ள போனா இங்க மைக்கேல் ஹால்ல நின்னுட்டு இருக்கான். மைக்கேல் பிராங்க்லினை பார்த்தது உன்னை பாக்குறதுக்கு நேத்து கேப்டன் அமெரிக்கா வந்தாரு பாத்தியன்னு கேக்குறான். பிராங்க்லின் இருந்துட்டு கேப்டனா அவரு வரலையே அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் கேப்டனை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஸ்பைடர்மேன் அந்த பக்கம் வரான். அதை பிராங்க்லின் பார்த்த உடனே பேச உடனே மாத்திரான். சரி அதை விட மைக்கேல் கேப்டன் எங்க போயிட போறாரு வந்துருவாரு. எனக்கு ரொம்ப நல்லாவே ஒரு சூப்பர் கன் வாங்கணும்னு ஆசை, உனக்கு எங்காச்சும் சூப்பர் கன் விக்கிற யாராச்சும் தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு மைக்கேல் இருந்துட்டு சூப்பர் கன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் டிராவலர் ஒரு மிஷினுக்கு போயிருந்தோம், அப்ப எங்களுக்கு ஒரு சூப்பர் கன் கிடைச்சதுன்னு சொல்றான். அந்த சம்பவம் என்னன்னு பாக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம். பிராங்க்லின் டிராவர் மைக்கேல் இவங்க மூணு பேரும் பிரியருக்கு முன்னாடி, இதோ டிராவர் கடல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான், மைக்கேல் இங்க ஒரு போட்ல நின்னுட்டு இருக்கான் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். டிராவர் குளிச்சு முடிச்சிட்டு போட்ல ஏறி மைக்கேல் கிட்ட போய் பேசுறான். மைக்கேல் இருந்துட்டு டிராவர் கிட்ட, ஏன் டிராவர் நம்ம இங்க விளையாடுறக்கா வந்திருக்கோம், நீ பாட்டுக்கு கீழ இறங்கி குளிச்சிட்டு இருக்க, வந்த விஷயத்துல கவனமாருன்னு சொல்றான். இப்ப இவங்க எதுக்கு இந்த நடுக்கடல நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, லாஸ் ஆண்டோஸ்ல இருக்கிற மூவி ப்ரொடியூசர் சாலமன் ரிச்சர்ட் இவங்க கூட ஒரு மூவி ஷூட் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். ஆனா இப்ப மைக்கேலுக்கும் டிராவருக்கும் தெரியாம அந்த பிலிம் ஷூட்டை இன்னொருத்தங்களுக்கு தரக்காக பிளான் பண்ணிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாய்ஸ் அந்த கேங்க டவுன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க இருக்கிற இந்த போட்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தா இங்கதான் நம்ம டவுன் பண்ண வேண்டிய சாலமன் ரிச்சர்ட் ப்ராஜெக்ட் மாத்தி கொடுத்த இந்த கேங் இருக்காங்க. அவங்க கேஷுவலா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மீன் பிடிக்கிறனால நம்ம மைக்கேலும் யாருக்கும் தெரியாத மாதிரி போய் மீன் பிடிக்கிற மாதிரி நின்று இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா அந்த போட்ல அந்த கேங் இன்னொரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கேல் நான் இந்த போட்டை ஓட்ட, நீ அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லி முன்னாடி பாருன்னு சொல்லிட்டு மைக்கேல் போட்டை ஓட்டுறான். டிரவர் முன்னாடி போயிட்டு அவங்க எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த கேங் போயிட்டு இருக்கிற அந்த போட்டு கிட்டையும் நம்ம போயிடக்கூடாது, போனா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பார்த்தாலும் சந்தேகப்படாத தூரத்துல நம்ம பின்னாடி நம்மளும் மீன் பிடிக்கிற மாதிரி போனோம். எதுவா வாங்கடா, எங்க போயிட்டு வந்து தெரியாம நடுவுல வந்து வண்டி ஏத்துறானுங்க. ஓகே இனி இந்த இடத்துல நினைச்சாலும் வண்டி ஸ்பீடா போகாது, மெதுவா தான் போகும். இவ்வளவு டிஸ்டன்ஸ் போதும், இதுல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போலாம். லூசிங் ஹிம், ஓ கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீட், அவன விட்டாலும் காணாம போறான், பிளிங்க் அடிக்கிறானே, அவன் நின்னுட்டு இருக்கானா, இல்லாம இல்ல அது இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். ஓ கார் எங்க, ஓ மேல ஏறுதா, எங்கடா இங்க போயிட்டு இருக்கான், காட்டுக்குள்ள இந்த பக்கம் வந்து நேரா காட்டுது. ஆனா இந்த பக்கம் ரோடே இல்லையே, ரோடே இல்லாத இடத்துல எங்கடா போயிட்டு இருக்க, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆஹா, கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் அவன காணோம், மேப்ல மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். வண்டி எங்க முக்கியமான இங்கதான் போயிட்டு இருக்கு, யாராவது ஓடிட்டு இருக்கா, வழியூரா
நல்ல ரோடு எந்த பக்கமா இருக்கு? ஓகே இதை தாண்டிட்டா நல்ல ரோடு வரும் நினைக்கிறேன். வந்துருச்சா? ஓகே வந்துருச்சு. ஹெலிகாப்டர் அங்க போயிருச்சா? ஏதோ அங்க போயிட்டு இருக்கு. இந்த வண்டி எங்க நல்ல ரோடுக்கு போனாதான் ஸ்கிட் அடிக்காம போன போல. அது வரைக்கும் அங்க இங்க ஆடிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த மிஷினுக்கு வேற வண்டியா உங்களுக்கு கிடைக்கலையாடா? இதோ இங்கதான் போயிட்டு இருக்கு. சொல்றா அதே அதே மாதிரி கண்ணெடுத்து அந்த அக்காவை சுட்டுறா. அந்த அக்கா மேல இருந்து கீழே விழுது. இது எல்லாத்தையுமே கீழே இருந்து மைக்கிலும் டிரைவரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த லொகேஷன்ல நம்ம தேடி வந்த ப்ரொடியூசர் வந்து ஹெலிகாப்டர் நிறுத்திட்டு அங்க பக்கத்துல நிக்கிற கார் எடுத்துட்டு கிளம்புறான். நம்மளுக்கு என்ன கவுந்து கலக்குறாங்க? கீழே கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கிற அந்த ப்ரொடியூசர் அவனை பிடிக்கணும். இங்க போயிட்டு அவன் என்ன பண்ணணும்? கொல்லணுமா? எங்கேயாச்சும் கமெண்ட் கொடுங்க. பேசிட்டு அவன் கிட்ட போனாங்கன்னா பின்னாடி யாரோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி உஷாராயி அவன் காரை நிறுத்திட்டு இங்க இருக்கிற லேக்ல ஒரு போட் எடுக்கிறான். ஆக்சுவலா அவன் எடுக்கல, அவனுக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போயிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற இன்னொரு போட் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணணும். டிரைவர் போறப்பே அந்த ப்ரொடியூசர் திட்டிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஹெலிகாப்டர்ல வரான், கார்ல போறான், போட்ல போறான்னு. மைக்கேல் டிரைவரும் வராங்க, ஃப்ரீயா இருக்கிற போட் எடுக்கிறாங்க. மைக்கேல் ஏறா. ஓகே போறப்ப திடீர்னு கடலை காட்டுறாங்க. எதுக்கு? கடலுக்கு பொண்ணை போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு எத்தனை தடவை கொல்லுவீங்க ஷூட்டிங்காக? இவங்க போட்ல இருந்து ரெண்டு பேத்தையும் கொண்ணு கீழே போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப கோபம் ஆயிடுது அந்த ப்ரொடியூசர் மேல. மைக்கேல் நீ என்ன நினைச்சாலும் சரி, அவன் இன்னைக்கு நான் தான் தூக்குறேன். எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. டைரக்டர் வந்தா அங்க ஒரு ஷூட்டிங் நடந்தது, ப்ரொடியூசர் மறுபடியும் கிளம்பினா மறுபடியும் ஷூட்டிங் நடந்தது, மறுபடியும் நம்மள பார்த்து பயந்து லேக் குள்ள வந்தா இங்கேயும் அதே செட்டப்ல எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. டிராவலுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு குழப்பத்திலேயே அந்த ப்ரொடியூசர் மேல பயங்கர கோவம் ஆயிட்டான். இப்ப அவன டவுன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். வந்து மேல ஏத்திடலாமா? நிறுத்தா. போயிட்டு இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அவங்க ஷிப்ல ஏறிடலாம். ஐயோ இங்க பட்டன் அழுத்தினே. நீ ஏன்டா கீழ குடிக்கிற? யூசு பைல போட் வர முன்னாடி போயிட்டு இருக்கு. ஏறா டிராவலர். ஓகே முன்னாடி வந்து போட்ல ஏறியாச்சு. ஏ மைக்கேல் வா வா, கம் ஆன், சீக்கிரம் வாடா. அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்டா. கன் எடுத்து அவனுக்கு மேல பாயிண்ட் பண்ணாலும் என்ன, லேக்கு குள்ள சுட மாட்டானா? சுடவே மாட்டேங்கிறான். சுடா, பக்கத்துல இருக்கான்டா. அவனும் நம்ம துரத்திட்டு வரோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஸ்பீடா போறான். உனக்கு கொன்னாதான் மிஷின் வர முடியும். கிட்ட போயிட்டு அவனோட போட்ல இங்க இருந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே ஜம்ப் ஜம்ப். மேல வந்து ஸ்னைப்பரை வச்சு அவனை பார்த்தோம்னா கரெக்டா எய்ம் பண்ண முடியல, நகர்ந்துட்டே இருக்கான். இன்னும் ஒரு அடியாச்சும் வாங்கிக்கிறா. கரெக்டா நின்னு ஓகே ஒருத்தனை டவுன் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் போட்ல இருந்தாங்க. ப்ரொடியூசர் சுட்டமா இல்ல போட்டை ஓட்டிட்டு இருந்தான்னு சுட்டமான்னு தெரியல. ஓகே ரெண்டு பேரும் சுட்டாச்சு. ரெட் கலர்ல காட்டுச்சு. அப்படின்னா ரெண்டு பேரும் செத்துட்டானுங்கன்னு அர்த்தம். இவங்க பக்கத்துல வந்து பார்த்தா அந்த போட்டு வெடிச்சிருது. ஜட்டி கலர் எப்பறா மாறிச்சு. இப்படிதான் இருக்கும். அந்த போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. உள்ள இருந்த ப்ரொடியூசரையும் காணும், போட்டை ஓட்டிட்டு வந்தவனையும் காணும். ஓகே நம்ம மிஷின் முடிஞ்சது. டிரைவர் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த வெடிச்ச போட்டு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பாக்குறான். செக் பண்ற பார்த்தா டிரைவருக்கு அங்கிருந்து ஒரு கண்ணு கிடைக்குது. இது ஒரு சூப்பர் கன். நானும் கூட வரேன் சொல்றான். இவங்க மூணு பேரும் அந்த லொகேஷனுக்கு போனாங்க. கன் இருக்குமா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ரேண்டம் ஷாட் அவுட் ஸ்பைடி ரிவீலர் மூணு ரேண்டம் ஷாட் அவுட் வேணும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.